கிராமங்களில் போராட்டத்தை பொறுத்தவரை மாவட்ட நிர்வாகம் சரியான முறையில் நடத்திருக்கிறார். இந்த அளவுக்கு அங்கே பிரச்சனை முக்கிய இருக்காது. தொடர்ச்சியாக அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற சூழலில் கேஸ் லீக் ஊரே பற்றி அறியக்கூடிய அச்சம் வந்துள்ளார்கள். மாவட்ட அச்சமண்டே அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அதை சரி செய்திருக்கலாம். ஓஎன்ஜிசி பொறுத்த மட்டில் இப்பொழுதுதான் இதுபோன்ற போராட்டங்கள் வருகிறது. நாங்கள் 30 ஆண்டுகளாக இங்கே செயல்படுகிறோம், எந்த விதமான பிரச்சனை வந்ததில்லை என்று சொல்வது பொய். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாகவே ஆங்காங்கு இதுபோன்ற கேஸ் லீக் தொடர்பாக, எரிவாயு கசிவு தொடர்பாக மக்கள் போராடி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 பேர் செத்திருக்கிறார்கள். அந்த எரிவாயு வெளிவந்து தீப்பற்றி செத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பலர் படுகாயங்கள் அடைந்து பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டு வாழ்க்கையை தொடர்புடைய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அது தவிர இந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிகளை மீறுவதில் இந்தியாவிலேயே மிகவும் மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிறுவனமாக ஓஎன்ஜிசி இருக்கிறது.